இல்லாத சந்து பொந்து எதுவுமே இல்லீங்க. நானும் நாலா பக்கத்திலே ஆள் அனுப்பி தேட சொல்லியிருக்கிறேன். அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா நான் வடிவேலா நூலேணி வழியா நாம தான் தப்பிக்க வச்சோம். அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை கொண்டு போட்டுருவாங்க. எப்படியோப்பா அவங்க ஆசைப்பட்ட கண்ணனோட ஆனந்தமா வாழ்ந்தா அதுவே போதும். ஜெயா, இப்ப நடக்க போறது காதல் காட்சி. என் பேர் என்ன? ஐயா ராஜாங்க. சரிப்பா, ஒரு மனைவி தானே, ராஜா வந்து உன்னை காதலிப்பான். காதலிக்கிறது எப்படி? இன்ப தழுவல். உங்க காதலை பார்த்த உடனே ஜனங்க மெய் மறந்து நிக்கணும். கண்ணே, விண்ணிலே தோன்றும் மின்னலை உன் விரிவீச்சில் காண்கின்றேன். கார்மேக கூட்டங்களின் பவனியை உன் கருங்கூந்தலில் காண்கின்றேன். கண்ணே, வான வில்லோ என வாய் விளக்க வைக்கும் உந்தன் புருவமும், பிறை நிலவோ என பிரமிக்க வைக்கும் உந்தன் நெற்றியும் என்னை பித்தனாக்கிவிட்டன. அது நான் செய்த பாக்கியம். கண்ணே பாடிங்க, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அவரை கட்டி பிடிப்பேன். உனக்கு என்னாச்சு? படிக்க கையே, நீங்களே அடைக்கலோடு ஓடி வந்தவனா? என்னை விட்டுட்டு இன்னொருத்தை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கீங்களே. நீங்க ஒரு நம்பிக்கை துறவி, நம்பினவளை நட்டாத்துல விட நய வந்ததுக்காக. என்னமா, என்ன நடந்தது? அம்மா, நான் ஏமாந்துட்டேன், மோகம் போயிட்டேன். போனா என்ன, இது அர்த்தம் இல்லாம. இதெல்லாம் ஒத்துக்க, நான் கொஞ்ச நேரம் தான் நடிப்பேன். இங்க பாரு. எனக்கு ஜோடியா நீ நடிப்பியா? நடிக்கிறேங்க. நீங்க எப்பவுமே எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் நடிப்பு கூட கத்துக்க தயாரா இருக்கேன். ஐயோ ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்க, வாழ்க்கையில மட்டும் இல்லாம தொழிலையும் உன்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆர்வப்படுதே, அது ஒன்னே போதும் இந்த சிறந்த நடிகையா வரும்ன்றதுக்கு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படிங்க தட்ட முடியும்? ஜெயா, நான் என்ன சொல்றேன், இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நான் இனி இங்க இருக்க போறது. ஜெயா, நான் சொல்றது கேளு. கேட்டது போதும், நான் வர்றேன். ஜெயா, ராஜா உன்னை கட்டிக்கலாங்கிற ஆசையில இது நாள் வரைக்கும் இருந்தது. என்னையா? ஆமாப்பா, புவனா வந்தது நீ கிடைக்க மாட்டேன்னு போகுது. நாம் என்ன செய்ய முடியும்? பிச்சுவா பக்ரி, இந்த ராஜா பைய ஜமீன்தார் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னமோ அசிங்கப்படுத்துறானா? இந்த ஜமீன்தார் பாவம் பொண்ணு பிரிஞ்ச சோகத்துல என் கால விழுந்து எப்படியாவது மீட்டு தாங்கன்னு ஓன்னு அழுகுறாரு. எப்படியாவது நான் முதல்ல போய் சமரசம் பேசுறேன். ஏதாவது ஆபத்துன்னா இங்க ஆட்ட கத்திய அங்க வந்து ஆட்டு. யாரு வீட்டுல? யாருமா வீட்டுல? யார் வேணும் எனக்கு தெரியல. உங்களுக்கு மன்னார்குடி மைனர் இருந்தா குழந்தைக்கு கூட தெரியும். காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, நேத்துக்கு மேடையில பிரமாதமா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்ச, அந்த பொண்ணு பேரு கூட புவனா. புவனா, புவனா. ஆமா, புவனா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. அப்பா எனக்கு அதான் வேணும். எதுக்கு புரியல? செலவு. ராத்திரி 8 மணிக்கு வர்றேன். வடவாயசோட விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க. கூடவே நகை நட்டு பட்டு புடவை எல்லாத்தையும் அனுப்புறேன். உங்களுக்கு இல்ல, பாப்பாவுக்கு நல்ல அலங்காரம் பண்ணுவீங்க. அலங்காரம் மாத்திரம் பண்ணிடாதீங்க, பாக்குறதுக்கு சும்மா சிக் நாடக நடிகைன்னா எதுக்கு வேணா தயாரா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? மாட்டான்றியா? ஐயோ, என்ன நீ ஏறி வர? நான் யார் தெரியுமோ? மன்னார்குடி மைனர். ஆமா, ஜெரிய பாத்தீங்கள நீ? பண முடியா? எவ்வளவு பணம் வேணாம்? அண்ணி வீசுறேன். நான் வீசுறேன். என்னதுப்பா இது? என்னதுப்பா இது? என்னதுப்பா? மூங்கிலாட்டம் வளையற உனக்கு பொண்ணு வேற கேக்குத? அப்போ
மரியாதையா ஜமீன்தார மகளை இவர்கிட்ட ஒப்படைச்சு. உன்ன மாதிரி 1000 கைக்கோலிகள் வந்தாலும் அவளை எங்கிட்ட பிரிக்க முடியாது. அப்ப சாக துணிஞ்சிட்டேன்னு சொல்ற. அலனமென்று வாழ துணிஞ்சிட்டேன். இந்த பிச்சுவா பக்ரி தான் எடுத்த காரியத்தை முடிக்காம திரும்பி போனதா சரித்திரமே கடியாது. பிச்சுவாக்கத்துக்கு பலியாகாம இருக்கணும்னா இவ கடத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கானே அந்த பொண்ணை உடனடியா மைனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல பிள்ளையா வாழ சொல்லுங்க. இல்ல, அவர் என்ன கடத்திட்டு வந்ததா யார் சொன்னது? வாழ்ந்து அவரோட தான் வாழ்வேங்க முடிவோட. நான் தான் அவர் தேடி இங்க வந்தேன். நீயா தான் இங்க வந்தியா? ஆமா மைனர். என்ன வேலை இது? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சபலம். சபலானந்தா? நான் தான். இனிமே இந்த மாதிரி தப்பு தண்ட வேலைகளை என்ன கூப்பிட்ட நான் பேச மாட்டேன். என் பிச்சுவாதான் பேசும். சொல்லு. மானம் கெட்ட முதுகெலும்பு இல்லாத பையன். என்ன மன்னிச்சிடுங்க, அந்த மைனர் பேச்சை கேட்டு கொஞ்சம் முரட்டத்தமா நடந்துகிட்ட, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல ராஜா, தங்கச்சியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 ஆண்டு சுகமா வாழ். மருதமலை முருகன் உங்களை காப்பாற்றுவார். வர்றேன்.